தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெற்றி நடை போட்ட திரைப்படம் புஷ்பா தி ரைஸ். அதனைத் தொடர்ந்து புஷ்பா படத்தின் இயக்குனர் சுகுமார் அதன் இரண்டாம் பாகமான புஷ்பா 2 படத்தின் இயக்கத்தை திடீரென நிறுத்தியுள்ளார். அதனால் அப்படக்குழுவினர் குழப்பமடைந்துள்ளனர். திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், விளம்பர நடிகர், நடன கலைஞர் மற்றும் இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அல்லு அர்ஜுன். இவர் கங்கோத்ரி, ஆர்யா, ஹாப்பி, தேசமுடுரு, ரேஸ் குர்ரம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்து வெற்றி கண்டுள்ளார். மேலும் இவரது நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்த புஷ்பா தி ரைஸ் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற 5 மொழிகளில் வெளியாகி வசூலை வாரி குவித்தது. இந்த படத்தை இயக்குனர் சுகுமார் எழுதி இயக்கியிருந்தார். இதில் ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் நடித்துள்ளனர். மேலும் இந்த படத்தில் ஊ சொல்றியா மாமா பாடல் பெரிய அளவில் ஹிட் ஆனது. மேலும் அதில் சமந்தாவின் நடனம் பெரிதளவில் பேசப்பட்டது. அந்த படத்தில் வரும் புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியா, புஷ்பானா ஃபயர் என்ற வசனங்கள் எல்லாம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகமாக புஷ்பா தி ரூல் என்ற பெயரில் இயக்கத்தை சுகுமார் தொடங்கியிருந்தார். இதன் வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் இயக்குனர் சுகுமார் திடீரென படப்பிடிப்பு பணிகளை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் 14 யாஷ் நடிப்பில் வெளியான KGF 2 திரைப்படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து வருகிறது. இந்த படத்தை பார்த்த இயக்குனர் சுகுமார் அதில் ஒவ்வொரு காட்சியையும் அதன் பிரம்மாண்டத்தையும் பார்த்து வியந்து போயுள்ளார். அதனால் புஷ்பா 2 திரைப்படம் KGF 2 படத்திற்கு இணையாக எடுக்க வேண்டும் என்பதற்காக படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு படத்தின் கதையில் மாற்றங்களை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் எனவும் கூடிய விரைவில் இந்த மாற்றங்கள் எல்லாம் முடித்து கொண்டு படப்பிடிப்பு துவங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ரசிகர்கள் இந்த புஷ்பா 2 படத்தை மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. சீசன் 2.